Hello everyone, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறது, நல்ல இங்க் ப்ளூ பட்டுப்பாவடை. இங்க் ப்ளூ பட்டுப்பாவடையில் பார்த்தோம்னா நல்லா ஒரு நாலு அஞ்சு பட்டுப்பாவடை நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. மொத்தமாக எல்லாத்துக்குமே பீகாக் டிசைன் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இது பாருங்கள், ஆக்சுவலாக பீகாக்னால் எது மாதிரி போடுறோம்னா, ஒரு பீகாக் வந்து நிற்கிற மாதிரி, ஸ்ட்ரைட்டாக பார்த்து நிற்கிற மாதிரி, அண்ட் ஃபெதர்ஸ் வந்து தோகை விரிச்சிருக்கிற மாதிரி போடுறோம். இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து பார்த்தோம்னா எப்படி நம்ம அந்த பட்டுப்பாவடை சட்டை தான், ஸோ சின்ன சின்ன நெக் போட்டிருக்கோம். யூஷுவலாக போடுற மாதிரி ஜரி போட்டுட்டு அந்த இங்க் ப்ளூ பீட்ஸ் தான் நம்ம அவுட்லைனில் அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ பைப்பின் போட்ட லுக் இருக்குங்கிறதுக்காண்டி அது கொடுத்துருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த பீகாக்கோட பாடி வந்து அது மட்டும் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் போட்டிருக்கோம். சைடில் வந்து அந்த வீட் பீட்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வச்சுட்டு இங்க் ப்ளூ வச்சுருக்கோம். கால் மட்டும் போட்டு இது வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த ஃப்ரேமில் பார்த்தோம்னா எப்படி போட்டிருக்கோம்னா, இதை பாருங்கள் தெரியும். இதுவும் என்ன அது எதுக்கு தான், அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபெதர் மாதிரி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்தா நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஃபெதர் மாதிரி போட்டு ஆர்ச் ஆர்ச்சாக போட்டு நம்ம பீகாக்கோட கலர்ஸ் நம்ம காட்டணுங்கிறதுக்காண்டி நம்ம ரெட் கலர் ஸ்டோன்ஸ், குட்டி குட்டியாக அந்த கட் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது, அது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அந்த லாங் ஸ்கர்ட்டில் வந்து பார்த்தோம்னா ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கிடையாது, பட் நம்ம வந்து பார்த்தா இதில் நம்ம ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பீகாக்கோட ஐஸு எல்லாமே அழகாக ட்ரா பண்ணியிருக்கு பாருங்கள், தெரியும் பாருங்கள். அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு போட்டிருந்தோம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் நாலு செட்டை இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி மாதிரி பண்ணியிருக்கோங்கிற மாதிரி காட்டுறோம். இப்போது இது பார்த்துட்டோம்னா இப்போ அடுத்த ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பீகாக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியில் என்ன பண்ணியிருக்கோம்னா பாதியாக பிரிச்சிருக்கோம். பாதி வந்து க்ரீன் கலர் சுகர் பீட்ஸும், அப்புறமாட்டிருக்க ரெட் கலர் சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அந்த பாடி கொஞ்சம் தூக்கலாக காட்டணுங்கிறதுக்காண்டி ப்ளூ கலர் டியூப் பீட்ஸும் லாவெண்டர் கலரில் சீக்வன்ஸும் அடுக்கடுக்காக வச்சுருக்கோம். அடுக்கடுக்காக வச்சுருக்கும் போது அதை பார்த்தோம்னா கொஞ்சம் தூக்கலாக, குழந்தைங்க போடுறதுனால நல்லா ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போட்டுட்டு அந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி திரும்ப என்ன பண்ணியிருக்கோம்னா திரும்ப க்ரீன் கலராக ஸ்டோன்ஸ் வந்து அவுட்லைனில் கொடுத்துருக்கோம். க்ரீன் கலர் அவுட்லைனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஃபெதர்ஸ் மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனில் பூராமே பார்த்தோம்னா நம்ம வந்து கோல்டு ஜரி வந்து ஒரு டூ லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், இது எவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. அவுட்லைனில் பூராமே அதை கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த லைன்ஸ் நம்ம இது மாதிரி ரெண்டு லைன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கும் அவுட்லைனில் கடைசி என்ன பண்ணியிருக்கோம், ரெட் கலரில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த ரெட் கலரில் அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்தா கோல்டு கொஞ்சம் அமைக்கிட்டு எல்லா கலரும் காமனாக பியூட்டிஃபுல்லாக ஹைலைட்டிங்காக நம்ம காட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் பீகாக்கோட ஃபுல் அப்பியரன்ஸ். நல்லா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கால் போட்டு அந்த காலுக்கும் அவுட்லைனில் பார்த்தோம்னா நல்லா ரெட் கலரில் அது கொடுத்துருக்கோம். இதுதான் பீகாக்கோட அப்பியரன்ஸ். நல்ல தோகை விரித்து ஆடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீகாக் போட்டோம்னா பீகாக் போட்டு ஒரு பக்கம் ஃபெதர் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க நமக்கு. ஆனால் இந்த பீகாக் வந்து ஃபெதரை விரித்து ஆடுற மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் புட்டாஸ் புட்டாஸ் பார்த்தீங்கன்னா இதான் தெரியும். திரும்ப என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் கல் வச்சு அதை சுற்றி திரும்ப க்ரீன் கலர் வச்சு திரும்ப ஃபெதர்ஸ் வந்து இழுத்து விட்டு வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் போட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்ம பட்டுப்பாவோட சட்டைக்கு வந்து வர்றது. இது வந்து ஃப்ரேம் போட்டு இருக்குது. இன்னொரு டாப்ஸுமே நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், இன்னொரு டாப்ஸுமே முடிச்சு வச்சுருக்கோம். இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த பியூட்டிஃபுல் பீகாக் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கு பீகாக் டிசைன் கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இமேஜை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.